ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் செவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வீடியோஸ்க்கு பண்ண பாருங்கள், ஏன்னா வீடியோக்குள்ளே கொடுத்துருக்க ஒவ்வொரு தகவலாகட்டும், என்ன குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க, என்ன படிச்சது நம்மளை வேலைக்கு எடுப்பாங்க, எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிடலாமா, நமக்கு செட் ஆகுமா, சூட்டபிளாக இருக்குமா, இந்த போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இது வந்து ஆன் ரோல் ஜாப், ஓகேங்களா? ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பெர்மனன்ட் ஜாப் கேட்டிருந்தீங்க, எஸ்பெஷலி அவங்களுக்காகவே இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம். இது பெர்மனன்ட் ஜாப், நீங்கள் இந்த கம்பெனியில் பெர்மனண்ட்டாக வேலைக்கு இருந்துக்கிடலாம், ஓகேங்களா? ஸோ யாராவது நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்கணும், நம்ம கம்பெனிக்கு ஆட்கள் தேவைப்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் சேனலில் போடணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். விளம்பரம் கொடுக்கணும் நபர்கள் மட்டும். ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் வீடியோக்குள்ளே இருக்கு, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஹெச்ஆர் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா காய்ஸ்? ஒவ்வொரு சேனலுக்குமே டிஸ்க்ளைமர் என்பது கண்டிப்பாக இருக்கும், அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கும் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க தாராளமாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேலை வாய்ப்பு பார்க்கிங்க, எந்த சேனலில் வேலை வாய்ப்பு பார்க்கிங்க, கண்டிப்பாக அது ரொம்பவே முக்கியம். நம்மளோட சேனல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாப் செவன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட சப்ஸ்கிரைபும் உண்மையாக எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கடமை உணர்வை கொடுக்குது, அது ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். அண்ட் நம்மளோட சேனலுக்கு டெலிகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட டெலிகிராமோ இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கினா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வரும். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் குரூப்போட அட்மினை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே, வித்வுட் டிலே வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க நிறுவனத்தின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்டைல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தில், ஓகேங்களா? ஸோ ஒரு சில ப்ரைவேஷனால கம்பெனியோட நேம் வந்து நம்மளால் பப்ளிக்காக ரிவீல் பண்ண முடியல. அண்ட் இவங்க இப்போது என்ன போஸ்ட்டுக்கு வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதுக்கப்புறம் கியூசி, ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆட்கள் வந்து இப்போ இங்கே இந்த நிறுவனத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸும் அண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டிருந்தீங்க. எஸ்பெஷலி அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு எல்லாருமே இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், கியூசி டிபார்ட்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், தற்பொழுது இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லையும் இந்த நிறுவனத்தில் வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன படிச்சிருந்தா என்ன வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஐடிஐயில் நீங்கள் என்ன ட்ரேடு என்ன இது படிச்சிருந்தாலும் ஓகே தான், டிப்ளமோலையும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே தான், உங்களை வேலைக்கு எடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒன்று ஐடிஐ, அப்படிலனா டிப்ளமோ. ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது குவாலிஃபிகேஷன் நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்தில் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது லொக்கேஷன். ஸோ உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் செங்கல்பட்டு என்னும் பகுதியில் இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் செங்கல்பட்டு இன் சென்னை, ஓகேங்களா? தென் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து டியூட்டி ஹவர்ஸ், எவ்வளோ சார் நமக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 hours வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஷிஃப்ட்டும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜென்ரல் ஷிஃப்ட் வேணா ஜென்ரல் ஷிஃப்ட் பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் வேணும் அப்படின்னா நீ ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தென் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 years, அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், ஓகேங்களா? இல்லை மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் மேக்ஸிமம் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சு வந்திருப்பீங்க, இப்போமே ஒரு பெர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினா உங்களுக்கு ரொம்பவே ஒரு லக் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜெண்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மெயில் மட்டும், ஓகேங்களா? ஆண்கள் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் தாராளமாக இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ட் உங்கள் மாதிரி சக நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப்புக்கும் ஜஸ்ட் அந்த குரூப்பில் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஜஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம், ஓகேங்களா? ஓகே, இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 22, ஓகேங்களா? ஸோ அதாவது 18 to 22 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், 18 to 22 22 இன்பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிடலாம். என்னென்ன பெனிஃபிட், இப்போ நான் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு கம்பெனி தரப்புலேருந்து என்ன விதமான பெனிஃபிட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கேன்டீன் வந்து அவைலபிளாக இருக்குது, சப்சிடி கேன்டீன், ஓகேங்களா? ஸோ சப்சிடி கேன்டீன்னா என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கம்பெனியில் இருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷனை எங்கள் தரப்புலேருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஓகே, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் கம்பெனிக்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது, அதில் சப்சிடி ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அலவன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப்இஎஸ்சி சேலரி இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 விதமான பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து சப்சிடி கேன்டீன் இருக்கிறதுனால அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் பாஸ் பண்ணுங்கள். அண்ட் டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 30+ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ 30 காலி பண்ணிட்டங்கள் தான் இருக்குது, எப்போனாலும் க்ளோஸ் ஆகலாம்.
பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? இன்டர்வியூ டேட் என்னைக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/7/2022 முதல் 22/7/2022 இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ வச்சு உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ கைண்ட்லி ரெக்யூஸ்ட், எல்லாருமே எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே நீங்கள் வந்து செலக்டட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூ போகும்போது கொஞ்சம் நீட்டாக ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் மாதிரி போனீங்கன்னா ரொம்பவே அழகான விஷயம், ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேலரி டீடைல்ஸ். சேலரி வந்து 10,000 ரூபீஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஷிஃப்ட் அலவன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. பொதுவாக நம்ம பெர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறோம்னா சேலரி முதல்ல கம்மியாக தான் இருக்கும். பெர்மனண்ட்டாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதா தான் ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ போக 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 கண்டிப்பாக சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா முதல்ல ஸ்டார்டிங்கில் பெர்மனண்ட்டாக ஒரு கம்பெனிக்குள்ளே போனால் 10,000 தான் கொடுப்பாங்க பெர்மனண்ட்டாக எடுக்கிறவங்க, ஓகேங்களா? போக போக நம்ம கூட்டுவாங்க. ஸோ இந்த கம்பெனிலையும் ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் உங்களுக்கு 10,000, அது போக வந்து ஷிஃப்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பைசா உங்களுக்கு ஆட் ஆகி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? தென் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கனா 2021/2022 இன் பிட்வீன் இந்த 2 வருஷத்தில் பாஸ் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃப்டர் இன்டர்வியூக்கு அப்புறம் டேரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆன் ரோல் ஜாப், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் யார் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறது ரெடியாக இருக்காங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு கம்பெனி வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 4 விஷயத்தையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கிய தகவல், நம்ம சேனலில் போகிற வேலை வாய்ப்பு எல்லாமே முற்றிலும் இலவசமானது. ஸோ நீங்கள் யாருக்குமே பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் உங்ககிட்ட பைசாவும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு சேனலில் வீடியோ பார்த்தாலும் சரி, எங்கள் வேலைக்கு போனாலும் சரி, பைசா கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன் பைசாவை கொடுக்கணும்? ஒரு கம்பெனிக்கு போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட உழைப்பை போடுறோம், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கம்பெனி நமக்கு தருது. ஸோ இதுக்கு இடையில நம்ம ஏன் பைசா கொடுத்து நம்ம ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணுமா? ஸோ அப்படிப்பட்ட வேலையை வேண்டாம். ஸோ முடிஞ்சளவு அப்படிப்பட்ட வேலையை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, எங்களோட ரெக்யூஸ்ட் வந்து அதுதான், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்மளோட சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட்டால் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நிறுவனத்துக்கு நேரடியாக போகும்பொழுது ஆல் எஜுகேஷன் மார்க் ஷீட், 10th நீங்கள் ஐடிஐ முடிச்சிங்கன்னா அது ஃபுல்லாக இருக்கிற மார்க் ஷீட் எடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ முடிச்சிங்கன்னா டிப்ளமோ வரைக்கும் உள்ள மார்க் ஷீட் ஃபுல்லாக எடுத்துருங்க. அதுபோக உங்களுக்கு டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து மினிமம் ஒரு 3 காப்பி இல்லை 4 காப்பியாவது வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் தெளிவாக பதிவு செஞ்சுக்கிறேன். இன்கேஸ் சில பேர் இன்னும் காலேஜில் இருக்கும், மேபி சர்டிஃபிகேட் யாராவது வாங்காமல் இருப்பீங்க, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஹெச்ஆரை காண்டக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஹெச்ஆர் காண்டக்ட் நம்பர் சொல்லியிருப்போம், அந்த ஹெச்ஆரை காண்டக்ட் பண்ணுங்கள். ஹெச்ஆரை காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட காலேஜில் இருக்குது, ஸோ தற்சமயத்துக்கு என்ன இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தான் இருக்குது, நான் வந்து ஜாயின் பண்ணலாமான்னு கேளுங்க. ஸோ ஹெச்ஆர் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் மொபைல் நம்பர் வந்து நம்மளோட வீடியோ கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க் மூலமாக போய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஓகேங்களா? ஹெச்ஆர்கிட்ட பேசும்பொழுது நம்மளோட சேனல் நேம் ஜாப் 7, நம்ம சேனல் நேமை சொல்லி பேசுவோம். அப்படி பேசும்போது கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு முதல் முன்னுரிமை மேன்பி வழங்கப்படலாம் மேபி, ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, உங்களுக்காக சூப்பராக ஒரு 2 வெப்சைட் வந்து நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த 2 வெப்சைட்லையும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது. வேணும் நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக அந்த 2 வெப்சைட்டையும் மார்னிங் 7 மணி ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான பதிவு நிறைய நண்பர்களுக்கு பிரோஜனமாக அமையும் அப்படின்னு நம்பளும். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க, டெலிகிராம் குரூப்பில் இருப்பீங்க, ஃபேஸ்புக் குரூப்பில் இருப்பீங்க, அந்த குரூப்பில் ஜஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற நண்பர்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறு ஒரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.